இன்றைய நாள் ஜூலை 28ஆம் தேதி 2022 வியாழக்கிழமை சுபக்ருத்து வருடம் ஆடி மாதம் 12ஆம் திருநாள் பூசம் நட்சத்திரம் கடகராசி அமாவாசை திதி அமாவாசை தித்தி அன்னைக்கு பித்ரு திலாசாந்தி பண்ணுறதும் தர்ப்பணங்கள் பண்ணுறதும் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ஒருவேளை தர்ப்பணங்கள் பண்ணுறது முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழிபாடு உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்ன பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பசுமாட்டுகள் இருக்கும், பசுமாட்டுகளுக்கு அகத்தை கீரை தானம் பண்ணுறதுனால முன்னோர்கள் பித்ரு காரியங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முன்னோர்கள் சார்ந்த சாபங்கள் நிவர்த்தி பெற்று குழந்தை பாக்கியம் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் டைவர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகுது. இரண்டாம் திருமணம் நடக்கிறது, சுப காரியங்கள் நின்று போனதெல்லாம் டப்பு டப்புன்னு நடக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துக்கு தனுசு லக்னம், லக்னம் விழுந்த நட்சத்திர புள்ளி மூலமாக இருந்ததுன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு நாள் காலையிலே கொஞ்சம் தைலத்தை எடுத்து யாருக்கார் தானம் பண்ணிட்டு போகிறது, பெரியவங்களுக்கு ஒரு அருமையான பாம் வாங்கி கொடுக்குறது, பாம்னா வெடிக்கிற பாம் கிடையாது, பெயின் பாம் வாங்கி கொடுத்தோன்னா ரெண்டு நாள் பொழுதும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 1:30 3 வரையும், யமகண்டம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும், குளிகை இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் இருக்கிறது, சுபஹோரைகள் காலை 9 முதல் 10:30 வரையும், பகல் 1 1:30 வரையும், 4:30 6 வரையும், இரவு 6 7 வரையும், 8 9 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்கள் கல் மணல் கட்டுமானம் ஹார்ட்வேர் சார்ந்த தொழில் பண்ணுறவா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வச்சு ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறவனுக்கு இன்றைய நாள் ரொம்ப யோகமான நாளாக இருக்கும். அம்மா கொஞ்சம் முன்கோபப்பட்டு உங்களை நச்சுன்னு திட்டிடுவாங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தில் ராஜ பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். சார் அப்போ நாங்களாம் நான் அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாதா அப்படின்னு கேட்க வேண்டாம். எந்த தொழிலை நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நல்ல செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள், ஒரு வேகம் உத்வேகம் இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே சூப்பர் ஃபாஸ்ட் மோஷன் சொல்லலாம், ஹை ஸ்பீடு வைப்ரேஷன் ஹை ஸ்பீடு மோஷன் இந்த மாதிரி பேர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் உங்களை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். அந்தளவுக்கு வேகமாக இருப்பீங்க, உங்கள் சிந்தனைகள் பல ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வரும், பட்ட பட்ட பட்டப்பட்டான ஐடியாஸ் வரும், அந்த ஐடியாஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், நம்பிக்கை பிறக்கும், பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது என்னடா இது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேடா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இன்றைய நாள் சரியாயிடும் சொல்லலாம். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும், நண்பர்கள் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி விஷயங்களில் கொஞ்சம் கவனங்கள் தேவை, தேவையற்ற மன வாக்குவாதங்கள் சண்டைகள் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லபடி கொடுக்கும். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், கட 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 கடன் பணம் வரும். ஒரு சில பேருக்கு வாயில் உஷ்ணம்னு சொல்லுவோம், வாயில் உஷ்ணமா அப்படின்னா நாக்கில் புண்ணு வர்றது இல்லை மூக்கில் புண்ணு வர்றது, பிம்பிள்ஸ் மாதிரி விஷயங்கள், சூட்டு கொப்பளங்கள் ஆக்னின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கினா போகிற இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே வராது. கோபப்பட்டு பலவிதமான வார்த்தைகளை கொட்டக்கூடாது, கொஞ்சம் அடங்கி இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம். தேன் தடவிய வார்த்தைகள் உபயோகிக்கும் பொழுது பண தேவைகள் பூர்த்தியாகும், கரெக்டாக டேலி பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும், பயங்கரமான வேகம், எது பண்ணாலும் சரி மின்னல் வேகத்தில் பாருங்க, அதே மாதிரி கொஞ்சம் கோபம் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக வரும், எது பண்ணாலும் ஒரு ஆக்ரோஷமாக இருப்பீங்க, அதே மாதிரி வீர தீர செயல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணலன்னா இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான நாள், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும், பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளில் இன்றைய நாள் ஒரு ஆரம்பம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இரவு நேரத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த தேவையில்லாத கன்ஃபியூஷன் நடக்கும், இல்லைன்னா செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள் சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி நெகட்டிவான நாட்களில் அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க, பிளட்டு டொனேஷன் கேம்ப் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு போய் ரத்த தானம் பண்ணுறது, இல்லைன்னா ரத்தம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னேன்னா பரவாயில்ல, யார் ரத்தனம் கொடுக்குறானோ அவனுக்கு எதாவது வாங்கி கொடுத்தாலாம் போகிறோம், இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பரிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம். மாணவ சேவை மாதவ சேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கடவுளுக்கு சேவை பண்ணுறதும் மனுஷனுக்கு உபயோகம் பண்ணுறதும் உபயோகம் ஹெல்ப் பண்ணுறதுமே ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறோம்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்,
தேவையற்ற மன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறது சொல்லலாம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். யாரெல்லாம் ராஜ பதவியில் இருக்காளோ அவளோட ஹெல்ப் கிடைக்கும், பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், மூத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். ஆஃபீஸில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுடைய ஆதரவுகள் அவங்களுடைய கண் பார்வை உங்கள் மேலே பட்ட உடனே நீங்கள் சுபிக்ஷமாக மாறுவீங்கன்னு சொல்லுவாங்க. கதாபாத்திரம் சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உண்மை இதுதான். இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், பெரிய லாபம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு உயர்கல்வி, உச்சக்கல்வி, உயர் பதவிகள் எட்டக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக பிறக்கும் சொல்லலாம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூடான விஷயங்கள், கூரான ஆயுதங்கள், வீர விளையாட்டுகள், அதே மாதிரி கனரகம் சார்ந்த வாகனங்கள், மிஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க உதவிகள், ராஜ பதவிகள், இந்த மாதிரி பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள், எந்த விஷயத்துலையுமே நான் தான் கிங்கு, நான் தான் அட்மின், நான் தான் சிஸ்டம் ஹெட்டு, எந்த விஷயத்துலையும் ஹெட்டாக இருக்கக்கூடிய தலைகளுக்கு தலைக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். வேலைகளில் ஒரு நேர்த்தி பிறக்கும், நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள், முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் காரணமாக பல நாளாக நின்று போன ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்றைய நாள் வரும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியம் நடக்கும், வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, உங்கள் பையனுக்கு அருமையான பொண்ணு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மனப்பொருத்தம் சார்ந்த விஷயங்கள், மன அமைதி சார்ந்த விஷயங்கள், தூக்கம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், பல விதங்களில் வெற்றியை குவியக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே எச்சுண்டு, இது இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனங்கள் தேவை. யாரெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஏதாவது தானம் பண்ணுறது, பணம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வெறி கொண்டு இருக்கக்கூடிய காளை மாடுகள், அதுக்கெல்லாம் ஏதாவது தானம் பண்ணலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதங்கள், சண்டைகள் வராமல் இருக்கும். வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் நடக்காமல் இருக்கும். நம்பிக்கை இருந்து துரோகம் பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் போகிறோம். ஒரு மாட்டை பிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எங்கே வேணால் அப்படியே போகும்போது ரைட்டில் மாடு நிற்கும், காலை மாடாக பார்த்து கொடுக்கணும், பசு மாட்டு கொடுக்கக்கூடாது. காலை மாட்டாக கொடுக்கும்போது காலை மாட்டுக்கு ஏதாவது உணவு தானம் பண்ணலாம் போகிறோம், சூப்பராக இருக்கும். அப்படின்னா ஒரு டொமேட்டோ ரைஸ் வாங்கி செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு கொடுங்க, பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனாக்கு ஒரு கோபமாக இருக்கும். நீயா நானாங்கிற போட்டி உணர்கள் இருக்கும். நீ சொல்லி நான் என்ன கேட்குறது நீங்கள் ஃபிலிப்பீங்க, திரும்பி அவங்களும் சொல்லுவாங்க, ஆனால் அப்புறம் சரியாக போய்டும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள், வரக்கூடிய பணம் எல்லாமே விரைந்து வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும், நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். ஃபோனில் சும்மா ஒரு ஹெல்ப் கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ராசியிலிருந்து உங்கள் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய அம்சம், ராஜகிரகத்துடைய அம்சம், பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ஜென்ம ராசி ஜென்ம லக்னத்திலிருந்து ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரனுடைய சஞ்சாரம் நின்ற நட்சத்திரம் வந்து செவ்வாயாக இருக்கிறது, அட்டிச்சு துவம்சம் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். சொல்லும்பொழுதே ஒரு வேகம் இருக்கப்போது பல விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும், போராடி வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களில் வீர விளையாட்டுகள் நீங்களே பண்ணி பார்ப்பீங்க. சர்ஜன்ஸ்க்கெலாம் யோகமான காலகட்டங்கள், கல் மணல் கட்டுமானம் பெரிய அளவுக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் அவளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். பேங்க்ல வேலை செய்கிறவங்களுக்கு, கிச்சன் கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள், கால்நடைகள் மாட்டு தீவனம் சார்ந்த வியாபாரங்கள் இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். பல விஷயங்களில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அபாரமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்கள் இன்றைய நாள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற மன வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தே. மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். பல பேருக்கு ராஜ பதவிகள் வரும், வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் கண்டிப்பாக அமையும். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம், குழந்தையுடைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும். ஒரு சில பேருக்கு லைட்டாக ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய விஷயங்களில் சுறுசுறுப்புக்கு மாறு பெயர் மீன ராசி மீன லக்னமாக இருப்பீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய, சுபிக்ஷத்தை தரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் பெரிய வெற்றியை கொடுக்கும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.